வணக்கங்க எட் கேஹிடிஸ் நான் சரவணன் டிகே. இந்த வீடியோவில் யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற 22 புக் பேக் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். ஆட்டம் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்ம் பிசிசி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். ஆட்டம் எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் தி கார்னர் ஆஃப் த கியூப் அண்ட் ஒய் இஸ் த சென்டர் ஆஃப் த கியூப். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. இங்கே க்வெஸ்சன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பிசிசி. ஸோ இதுதாங்க உங்களுக்கு பிசிசி ஸ்ட்ரக்சர். ஸோ எட்டு கார்னர்லையும் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சென்டரில் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எக்ஸ் வந்து கார்னரில் இருக்குன்ட்டும் ஒய் வந்து சென்டரில் இருக்குங்கிறதையும் வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக பாருங்க, இது ஒய் கரெக்டாக, அப்போ கார்னரில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் இவங்க கொடுத்துருக்கிறது எழுதுவோமா? So, என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்ம் பிசிசி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். பிசிசி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டம் எக்ஸ் இஸ் பிரசன்ட் அட் தி corners of present are the corners of the cube. அடுத்து and y is at the center of the cube. இது முதல்ல நீங்க எடுத்து எழுதிரணும். அடுத்து இப்போ நீங்க டைரக்டா எழுத வேண்டியதுதான். So number of atoms, number of atoms of x in the unit cell. So x ங்கிறது என்னது உங்களுக்கு, கார்னர்ல இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ல இருக்கிற பார்ட்டிகல் டிவைடட் பை எட்டு பார்ட்டிகல்ஸ் அதை பிரிப்பாங்க, டோட்டலா 8. எப்படி சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லவா, ஒரு பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை இப்படி சென்டரா கட் பண்றீங்க, எத்தனை பீசஸா வரும், ரெண்டு பீசஸ். இப்படி கட் பண்றீங்க, எத்தனை பீசஸ் வரும், இப்போ மொத்தம் நாலு பீசஸ் இருக்குமா. அது அப்படியே அப்படி வெர்டிகலா கட் பண்றீங்க, இப்ப எத்தனை வரும் உங்களுக்கு, பின்னாடி நாலு முன்னாடி நாலு, சோ டோட்டலா 8 வருமா. இதுதாங்க இந்த கார்னல் ஆக்குபை பண்ணிருக்கு. சோ அதனாலதான் இங்க 8 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு கார்னர், 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8, அப்போ 8 by 8 = 1. அடுத்து சோ அடுத்து இதே மாதிரி எழுதணும். சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் y, number of atoms of y in the unit cell. yங்கிறது என்ன சொல்லிருக்காங்க அவங்க, so yங்கிறது உங்களுக்கு bcc ல இருக்கிற சென்டர். அப்ப இங்க நல்லா பாருங்க, சென்டர்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. சோ அதனால தான் இங்க 1 அப்படினு சொல்லி எழுதுறோம். அப்ப nb, அப்போ டோட்டலா 1 by 1 = 1. இப்ப அடுத்து எடுத்து எழுதுங்க பாப்போம். சோ ரேஷியோ of atoms என்னது, x is to y எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 1 is to 1. therefore hence question ல கேட்டிருக்க formula of the compound, formula of the compound என்ன வரும் உங்களுக்கு, ஒரு x ஒரு y. so that is the answer. thank you.